ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் நான் உங்கள் சிந்தனநாதன் இன்றைக்கி நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் கிங்டம் மொனிராவோட அடுத்த பார்த்து பார்க்குறோம் ரெஸ்பிரேஷன் இன் பாக்டீரியா மொனிரானாலே மோஸ்ட்லி பாக்டீரியா தான் வரப்போது இல்லையா ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னா எதுக்காக ரெஸ்பிரேஷன் நடக்குது டு ரிலீஸ் எனர்ஜி எனர்ஜி தான் எந்த ஒரு ஃபங்க்ஷனிங்கும் நம்மளால் பண்ண முடியும் ஓகே ரெஸ்பிரேஷன் இன் பாக்டீரியாவை ரெண்டாக பிரிக்கிறோம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் எனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கிறது ஏரோபிக் இன் த ஆப்சன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் ரெஸ்பிரேஷன் நடக்கிறது இல்லை ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணிக்கலைன்னா அதை வந்து நம்ம எனரோபிக் அப்படிங்கிறோம் ஸோ ஏரோபிக்னு பார்க்கும்போது கிளைக்காலிசிஸும் க்ரப் சைக்கிளும் நடக்குது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிளைகாலிசிஸ் எப்பவும் சைட்டோபிளாஸ்டில் தான் நடக்கும் அது ப்ரோ கேரியாட்டா இருந்தாலும் சரி யூ கேரியட்டா இருந்தாலும் சரி பட் ப்ரோ கேரியாஸில் க்ரப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோ தான் நடக்குது பட் இங்கே ஒரு கன்ஃபியூசிபிள் இங்கே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் க்ரப் சைக்கிள் யூ கேரியாட்டில் அதாவது ஹியூமன் பியிங்ஸ் பிளான்ஸ் அனிமல்ஸ் இதில் எல்லாம் மைட்டோகான்ட்ரியால் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் சைக்கிள் நடக்கும் மைட்டோகான்ட்ரியாவுக்குள்ள பட் இன் பேக்டீரியா சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம் ஸோ சைக்கிள் சைட்டோப்ளாசம் நடக்கிறது எங்கே ஒன்லி இன் ப்ரோகேரியாட் பட் இன் யூ கேரியாட் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகான்ட்ரியால் மேட்ரிக்ஸ் மறந்துடக்கூடாது அதே மாதிரி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் எங்கே நடக்குது அப்படின்னா இதெல்லாம் ரெஸ்பிரேஷனோட ஸ்டெப்ஸ் இல்லையா பிளாஸ்மா மெம்பிரைனில் நடக்குது பிளாஸ்மா மீசோ மீசோசோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ பேக்டீரியாக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் மாதிரி உள்நோக்கி பிளாஸ்மா மெம்ப்ரைன் போயிருக்கும் ஸோ அதுக்கு பேர் சோம்போ இதில் தான் ரெஸ்பிரேட்ரி பிக்மெண்ட்ஸ் ரெஸ்பிரேட்ரி எலக்ட்ரான் கேரியர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதனால் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் இது வழியாக தான் நடக்குது நெக்ஸ்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷனும் பிளாஸ்மா மெம்பிரெயினில் தான் நடக்குது ஸோ இப்போ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன க்ள கப்சைக்கிள் இது ரெண்டும் சைட்டோபிளாஸ்டில் நடக்குது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் இந்த ரெண்டு ப்ராசஸும் பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் நடக்குது பர்டிகுலராக எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் பிளாஸ்மா மெம்ப்ரெயினோட இன்வேஜினேஷன் சொல்கிற மீசோசோமில் நடக்குது ஸோ திஸ் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் பாக்டீரியா அதே எனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஆக்சிஜன் இட்லீஸ் பண்ணல இல்லையா ஸோ இதில் எனரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து respiratory substrate எந்த ப்ராடக்ட்டை break பண்ணி energy release பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கார்போஹைட்ரேட்டாக இருந்தால் ஆக்சிஜன் எத்தனை நாள் ப்ளஸ் எனர்ஜி வரும் எனர்ஜியும் இங்கே ரிலீஸ் ஆகும் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இதை வந்து நம்ம fermentation அப்படின்னு சொல்லுவோம் fermentation நெக்ஸ்ட் ப்ரோட்டீனா பியூட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்யூட்ரிஃபிகேஷனையும் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அதே டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டரை வந்து டிகே பண்ணியும் அதை பிரேக் டவுன் பண்ணியும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இந்த மூணுமே எனோரோபிக் ரெஸ்பிரேஷன் இங்கே வந்து ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகிறது கிடையாது நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த ரெஸ்பிரேஷன் பேக்டீரியா வந்து ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் ஆப்ளிகேட் எனரோப்ஸ் ஃபேக்கல்டேட்டிவ் ஏரோப்ஸ் ஃபேக்கல்டேட்டிவ் எனரோப்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஆப்ளிகேட் ஏரோப்ஸ்னால் ஆக்சிஜன் மஸ்ட் பி தேர் ஃபார் தேர் சர்வைவல் ஒரு பேக்டீரியா உயிரோட இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கணும் ஆக்சிஜன் இல்லைனா அந்த பாக்டீரியா இறந்து போயிடும் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் ஆப்ளிகேட்னா கம்பல்சரி அப்படின்னு அர்த்தம் ஆப்ளிகேட் எனரோப் அப்படின்னா அந்த bacteria

சி ஃபேக்கல்டேட்டிவ்னா அப்படியே உள்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்யான ஏரோப் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஃபேக்கல்டேட்டிவ் ஏரோப்னா நார்மலி ஆப்போசிட் ஆக்சுவலி நார்மலி தே ஆர் எனரோப்ஸ் எனரோப்ஸ் அதாவது ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வாழக்கூடியவங்க பட் இன்கேஸ் ஆக்சிஜன் இருக்கிற இடத்துக்கு அவங்க போனால் என்ன பண்ணுவாங்க அப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உயிர் வாழ்வாங்க சாக மாட்டாங்க பட் இது ஆக்சிஜன் இல்லைன்னா செத்து போயிடும் இது ஆக்சிஜன் இருந்தால் செத்து போயிடும் பட் இந்த ஃபேக்கல்டேட்டிவ் ஏரோப்ஸ்ங்கிறவங்க நார்மலி தே ஆர் எனரோப்ஸ் ஆக்சுவலி எனரோபிக் ஆர்கானிசம் ஆக்சிஜன் இருக்கிற இடத்துக்கு போனாலும் சர்வைவ் பண்ணுவாங்க தட் இஸ் ஃபேக்கல்டேட்டிவ் ஏரோப்ஸ் ஃபேக்கல்டேட்டிவ்னா பொய்யான ஏரோப்னு நடத்தோம் அப்போ ஆக்சுவலாக யார் அவங்க எனரோப்ஸ் அதே ஃபேக்கல்டேட்டிவ் எனரோப்னா என்ன பொய்யான எனரோப் அப்போ அவங்க யார்

நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஆட்டோட்ராப் ஹெட்ரோட்ராஃப் ரெண்டுமே இருக்குது ஆட்டோட்ராஃப்னால என்ன ஆர்த்தம் தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட்டு இதில் ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப் கீமோ ஆட்டோட்ராஃப்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஃபோட்டோனா பேர்லேயே இருக்குது ஃபோட்டோ சன்ஸ்லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணால் ஃபோட்டோ ஆட்டோட்ராப் கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பர் பண்ணால் அது கீமோ ஆட்டோட்ராப்ஸ் நெக்ஸ்ட் ஹெட்ரோட்ராப்ஸ் ஹெட்ரோட்ராப்ஸ்னா தே டிபெண்ட் ஆன் அதர் organism ஆர் டெட் அண்ட் டீ organic ஆர்கானிக் மெட்டீரியல் ஃபார் தேர் ஃபுட் அவங்க ஃபுட்டு அவங்களா தயாரிக்க முடியாது இன்னொரு ஆர்கானிசத்துக்கிட்டருந்தோ இறந்து போன food ஃபுட்டை எடுத்துப்பாங்க அவங்கள heterotroph அப்படிம்போம் ஸோ இங்கே வந்து சேப்ரோஃபைட்டிக் சிம்பையோட்டிக் parasitic மூணு டைப் வந்துருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோட்ராஃப் பார்க்கலாம் ஸோ ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப் அப்படின்னு பார்க்கும்போது பிக்மெண்ட்ஸ் வேணும் அண்ட் எனர்ஜி வேணும் பாக்டீரியோ குளோரோஃபில்லும் பாக்டீரியோ விரிடனும் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் விச் ட்ராப் த சன்ஸ்லைட் எனர்ஜி சன்லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ கார்பன் டை டைஆக்சைடு இங்கே வந்து ஹெச் டு எஸ் ஹெச் டு ஓக்கு பதிலாக ஹெச் டூ எஸ் யூஸ் ஆகும் ஏன்னா பாக்டீரியாவால் வாட்டரில் இருந்து வாட்டரை பிரேக் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரான் ப்ரோட்டான்ஸை டிரைவ் பண்ண முடியாது அப்போ ஹெச் டு எஸை பிரேக் பண்ணி தான் எடுத்துக்கும் எனர்ஜியை அதாவது ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸை ஸோ கார்பன் டை டைஆக்சைடு ப்ளஸ் ஹெச்டூஎஸ் வித் சன்ஸ்லைட் எனர்ஜி பிக்மெண்ட் வந்து சன்லைட் எனர்ஜியை ஃபிக்ஸ் பண்ணுது அதனால் இவங்க வந்து குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்ஸை தயாரிக்கிறாங்க இங்கே வெளியே வரது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் நாட் ஆக்சிஜன் அதனால் இது வந்து அனாக்சிஜனிக் அப்படிம்பாங்க ஸோ பேக்டீரியால் நடக்கிற ஃபோட்டோசிந்தசிஸை பேக்டீரியால் நடக்கக்கூடிய ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை அனாக்சிஜெனிக் அப்படிம்பாங்க வித்தவுட் எவல்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகாததுனால ஓகே நெக்ஸ்ட்டு கீமோ ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரிஃபைங் பாக்டியாவாக கீமோ ஆட்டோட்ராப் அப்படிம்போ ஸோ கெமிக்கல் எனர்ஜி வந்து இங்கே யூஸ் ஆகும் இன்ஸ்டெட் ஆஃப் சன்ஸ் லைட் எனர்ஜி சன்லைட் எனர்ஜி இங்கே யூஸ் ஆகாது ஏன்னா இங்கே வந்து பிக்மெண்ட்ஸ் இந்த பேக்டீரியோ குளோரோஃபிலும் பேக்டீரியோ பிரிடனும் கீமோ ஆட்டோட்ராப்ஸில் இருக்காது அப்போது சனோட லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ண முடியலனா கெமிக்கல் எனர்ஜியை தான் யூஸ் பண்ணணும் ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு இங்கே வந்து என்ஹெச் த்ரீ அமோனியா இருக்கு இல்லையா அது நைட் ரைட்ஸாகவும் நைட் ரேட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும்போது இங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஃபுட்டா அவங்க சிந்தசிஸ் பண்ணிக்குவாங்க சோ எக்ஸாம்பிள் வந்து நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோகாக்கஸ் நைட்ரிஃபைங் பேக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் தென் ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் தர் ஃபுட் இவங்க ஃபுட் இவங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னாலே டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்ரிலேருந்து அவங்க அவங்க டிரைவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரீடியம் சிம்பையோட்டிக்னா தே லிவ் மியூச்சுவலி அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்கிறாங்க இல்லையா நான் உனக்கு சம்திங் கொடுக்குறேன் நீ எனக்கு சம்திங் கொடு ஸோ கொடுத்து வாங்கிக்கிறது ரெண்டு பேருமே ஹார்ம்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அதான் சிம்பையோட்டிக் அசோசியேஷன் அப்படிம்பாங்க ஸோ ரைசோபியம் பாக்டீரியா அண்ட் லெகுமினஸ் பிளான் இடையில சிம்பயோட்டிக் அசோசியேஷன் இருக்கு தென் பேரசைட் பேரசைட் அப்படிங்கிறது லிவ் இன் த ஹோஸ்ட் அப்போ இங்க பேரசைட்டுங்கிறது ஹோஸ்ட்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கும் அப்போ ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து இது ஆபத்தை விளைவிக்கும் இப்போ ஹியூமன் பீயிங்குள்ள ஒரு பேக்டீரியா போகுது அது பேரசைட்டா இருக்குன்னா ஹியூமன் பீயிங்க்கு டிசீஸ் ஏற்படுத்தும் ஸோ ஹியூமன் பீயிங்க்கு அது எதுவும் தராது பட் ஹியூமன் பீயிங்ல இருந்து நியூட்ரிஷனை எடுத்துக்கும் அதனால ஹியூமன் பீயிங் வந்து சிக்காக ஃபீல் பண்ணுவாங்க நோய் வந்த மாதிரி இருப்பாங்க ஸோ லிவ் இன் தி ஹோஸ்ட் அண்ட் டிரைவ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஃப்ரம் தோஸ்ட் ஸோ எக்ஸாம்பிள் வந்து விப்ரியோ காலரே விப்ரியோ காலரேனா காலரா டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கானிசம் ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் வீ ஷுட் நோ அபவுட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பேக்டீரியா இப்போ நம்ம மோட்ஸ் ஆஃப் ரீப்ரடக்ஷன் பார்க்குறோம் ஸோ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரடக்ஷன் அப்படிங்கிறது ஏசெக்ஷுவல் ஆர் வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் ரெண்டு மோட்ல நடக்குது ஸோ ஏ செக்ஷுவல் ஆர் வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறது என்ன தெர் இஸ் நோ ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் அண்ட் நோ ஃப்யூஷன் ஆஃப் கேமிட்ஸ் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகாது ஃபியூஷனும் நடக்காது அதுதான் ஏ செக்ஷுவல் பட் செக்ஷுவலில் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுமா சார்னா பேக்டீரியாவில் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகாது ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியலில் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ ஏ செக்ஷுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது இங்கே டூ டிஃப்ரெண்ட் பேரண்ட் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஸோ பைனரி பிஷன் endospore ஃபார்மேஷன் பட்டிங் இந்த மூணு மெத்தரில் நடக்குது பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்ன ஒரு பேக்டீரியா இருக்குது பாக்டீரியாவுக்குள்ளே குரோமோசோம் இருக்குது இந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணும்னா, செல் membraneல வந்து அட்டாச் ஆகிக்கும் டியூரிங் பைனரி ஃபிஷன் அப்புறம் முதல்ல இந்த டிஎன்ஏ replication நடக்கும் அப்புறம் செல்லுக்கு இடையில் ஒரு இன்வெஜினேஷன் மாதிரி இப்படி குறுக்கால ஒரு கோடு அந்த செல்வால் ஃபார்மேஷன் நடந்து ரெண்டு செல்லும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் இதை binary fission ஃபிஷன்ங்கிறோம் பைனரி ஃபிஷனில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஈகோலை பேக்டீரியாவில் ஆப்டிமம் கண்டிஷனில் ஆப்டிமம்னால் அதுக்கு தேவையான ஃபுட்டு நல்ல டெம்பரேச்சர் எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம் ஆப்டிமம்னால் சிறப்பான கண்டிஷன் சிறந்த முறையில் அவங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர் எல்லாமே அளவாக இருக்குது தேவையான அளவுக்கு இருக்கிறது தான் ஆப்டிமம் கண்டிஷன் டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த பைனரி ஃபிஷன் முடியுது ஒரு பைனரி ஃபிஷனுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேணும் அதில் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ ரெண்டு டிஎன்ஏவாக மாறிக்க பார்த்தீங்களா இதுக்கு மட்டும் எயிட்டீன் மினிட்ஸ் தேவைப்படும் இருபது நிமிஷத்தில் எப் பதினெட்டு நிமிஷம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கே போயிடுது செல்லு ரெண்டாக டிவைட் ஆகுறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் தேவைப்படும் ஸோ இருபது நிமிஷத்தில் பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் டிஎன்ஏ டிவைட் ஆகுது வித்தின் டூ மினிட்ஸ் கடைசி ரெண்டு நிமிஷத்தில் இருபது நிமிஷத்தில் பதினெட்டு நிமிஷம் போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு நிமிஷம் தானுங்களே அதில் வந்து செல்லு டிவைட் ஆகிடுது அவ்வளோதான் ஸோ திஸ் இஸ் பைனரி விஷன் டோட்டலாக பைனரி ஃபிஷன் நடக்கிறதுக்கு ஈக்குவலையில் எவ்வளோ நேரம்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆன்சர் எழுதணும் பைனரி ஃபிஷனில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா எயிட்டீன் மினிட்ஸ் ஆன்சர் பண்ணணும் ஞாபகம் வச்சுங்க எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் எண்டோஸ்போர் ஃபார்மேஷனுக்கு பேக்டீரியாவுக்குள்ள பேக்டீரியா என்ன பண்ணுவோம் அதோட சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்டு ப்ரோட்டோபிளாஸ்ம் எல்லாத்தையும் அப்படியே சுருக்கி கொண்டு வந்து உள்ள பாதுகாப்பாக வச்சுக்கும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன் அப்படின்னா வாட்டர் இல்லை ட்ரையாக இருக்குது டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி அன்ஃபேவரபுள் கண்டிஷனில் தான் எண்டோஸ்போர் ஃபார்ம் ஆகும் எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தோ அப்போ இந்த அவுட்வாலை உடச்சிக்கிட்டு நியூ பேக்டீரியா ஃபார்ம் ஆகிடும் ஸோ தட் இஸ் எண்டோ ஸ்போர் ஃபார்மேஷன் எண்டோனா இன்சைட் இன்சைட் அது வந்து ஒரு ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணிடுது பட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா பேக்டீரியா இந்த மாதிரி இருக்குன்னா பேக்டீரியாவிலேருந்து ஒரு அவுட் க்ரோத் வந்து இந்த அவுட் க்ரோத் தனியாக கட்டாயி போய் தனி பாக்டீரியாவாக போகிறது இதுவும் அன்ஃபேவரபுள் கண்டிஷனில் தான் நடக்கும் ஃபேவரபுள் கண்டிஷனில் பைனரிஃபிஷன் தான் நடக்கும் நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் பே்டீரியாவை பொ வரைக்கும் கேமிட் ஃபார்மேஷன் ஃப்யூஷன் நடக்க போகிறது கிடையாது இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் genetic material தான் இங்கே செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் பேக்டீரியாவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ட்ரான்ஸ்டக்ஷன் காஞ்சுகேஷன் மூணு மெத்தடில் நடக்குது ஸோ transformation வந்து நம்ம கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம explain பண்ணிருக்காரு அதுக்கான வீடியோக்கான லிங்க் நான் கார்டில் கொடுத்துருக்கேன் அதை click பண்ணிங்கன்னா Griffith experiment தெளிவாக படிச்சிடலாம் ட்ரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜிண்டர் அண்ட் லிட்பர்க் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேக்டீரியல் குரோமோசோம் இஸ் பை ஃபேஜ் ஃபேஜ்ங்கிறது நத்திங் பட் வைரஸ் ஸோ வைரஸ் மூலியமாக பேக்டீரியல் குரோமோசோம் ஒரு பேக்டீரியல் வந்து இன்னொரு பேக்டீரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சுனா த்ரூ வைரஸ் வைரஸ் மூலியமாக நடந்துச்சுன்னா அதை ட்ரான்ஸ்டக்ஷன் அப்படிமோ காஞ்சுகேஷன் ரெண்டு பேக்டீரியா வந்து கனெக்ட் ஆகும் எஃப் ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப் ப்ளஸ்லேருந்து ஒரு ஜெனட்டிக் செக்மெண்ட் வந்து காப்பி எடுத்து எஃப் மைனஸ் அனுப்பப்படும் ஸோ எஃப் மைனஸும் எஃப் பிளஸ் ஆகிரும் திருப்பி பிரிஞ்சு போயிடுவாங்க ஸோ தட் இஸ் காஞ்சுகேஷன் இந்த மூணு மெத்தடில் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பேக் பேக்டீரியாவில் நடக்குது ஸோ திஸ் இஸ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ